Hi, welcome to Sethu Seemai Samayal. Na Muhammad Gani. Innaiki namma mohal type la biryani panna porom, mulu koli la biryani panna porom. Adha innaiki special. Vaanga samaikalam. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக வெங்காயம் வெட்ட போகிறோம். நம்ம 5 கிலோ பிரியாணி இன்றைக்கி பண்ண போகிறோம். அதனால் 1.5 கிலோ வெங்காயம் வெட்டுறோம். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்காக தக்காளி வெட்ட போகிறோம். இப்போ நம்ம 5 கிலோ பிரியாணி பண்ணுறதுனால கிலோவுக்கு 300 கிராம் தக்காளி 1.5 கிலோ தக்காளி வெட்டுறோம். மல்லி சேர்க்குறோம். மல்லி வந்து 50 கிராம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரம்பளை மற்றும் புதினா இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வந்து கோழியை வந்து நல்லா கழுவிக்கிறோம். இதை முழுசாக சமைக்க போகிறதுனால இப்படி முழுசாக வச்சு இந்த கோழியை வந்து நம்ம சுத்தமாக கழுவிக்கிறோம். கோழிக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம தடவி நல்லா வச்சுக்கிறோம். ஏன் மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்ல வந்து அது எடுத்துரும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த மஞ்சள் போட்டு நம்ம இப்படி ஊற வச்சிடுறோம். இப்படி ஊற வச்சிட்டோன்னா அது வந்து நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து பிரியாணியில் நல்லா இதாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு சட்டி வைக்கிறோம். இப்போ நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். 5 கிலோ பிரியாணி சமைக்கிறதுக்காக 500 ml தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். பிரிஞ்சி இலை, பட்டை 15 கிராம், ஏலக்காய் மற்றும் லவங்கம் 15 கிராம், அன்னாச்சிப்பூ 5 கிராம், ரம்பளை. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். 5 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர கலர் வர வரைக்கும் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கிறங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தக்காளி யூஸ் பண்ணுறோம். தக்காளி 1.5 கிலோ சேர்த்துருக்கோம். ஓகே, பச்சை மிளகா, மல்லி, புதினா 30 கிராம், நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக உலக்கி தண்ணி ஊற்றுறோம். இது பிரியாணிக்கான உலை. இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு 5 கிராம் போடுறோம். இந்த உலக்கி தேவையான உப்பு போட்டுக்கிறோம். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ நான் வந்து பூண்டு சேர்க்குறேன். 5 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் பூண்டு சேர்க்குறேன். 400 கிராம் இஞ்சி சேர்க்குறேன். தேவையான மஞ்சள் தூள், தேவையான மிளகாய்த்தூள்,
பிரியாணிக்கு தேவையான தயிர், தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுனால இப்போ நம்ம வந்து கோழி போட்டுக்கிறோம். கோழி அப்படியே நம்ம முழுசாக போட்டுக்கிறோம். இப்போ கறி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி சுடுதண்ணி அள்ளி இதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இது பிரியாணிக்கு தேவையான மசாலா. இதை நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறோம். 4 லெமனில் ஜூஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த உலையில் வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இதை விட நீங்கள் பெஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்கும உப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட். உலை நல்லா கொதிச்சதுனால இப்போ நான் அரிசி போடுறேன். இப்போ வந்து அரிசி அரைப்பதமாக வெந்துருச்சுன்னா இப்போ அந்த அரிசியை அள்ளி நம்ம வடிச்சிடலாம். இந்த முக்கா பதமாக வெந்திருக்க அந்த கோழியை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசியை எடுத்து நம்ம வந்து சட்டியில் போட்டுறோம். இப்போ நம்ம அந்த கோழியை எடுத்து அரிசி மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தம் போட்டுறோம். இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தம் போடுறோம். சட்டியை சுற்றி கீழே இருந்த நெருப்பெல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு கீழே இருந்து கொஞ்சம் கங்கு எடுத்து மேலே சட்டிக்கு மேலே போட்டு நம்ம தம் போடுறோம். நெய் சேர்க்கிறோம், 300 கிராம் நெய் சேர்க்கிறோம். அரிசி நல்லா வெந்திருக்கு, நல்ல சோறு நல்லா மலர்ந்திருக்கு. பிரியாணி நல்லா குக்காயிருக்கு, நல்லா வாசமாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பிரியாணி நல்லா அரிசிலாம் நல்லா வெந்திருக்கு, கோழிலாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக சமைச்சு நாங்கள் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.